மேடம் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ ஜோதிட பீடம்ல இருந்து பண்டிட் விஜய் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க, அவங்களை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். முதல்ல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றத தேடிட்டே இருக்காங்க, ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் கொடுக்குறீங்க சார்? சார், இப்ப வீட்டுக்கு வந்து தலவாசல் வந்து பிரச்சனையா இருக்கு, வாஸ்து சாஸ்திரப்படி பிரச்சனையா இருக்குன்னா, அதுக்கு நம்ம ஏதாவது தீர்வுகள் சொன்னது உண்டா, பரிகாரம் சொன்னது உண்டா சார்? இருக்குமா, ஜாதகத்தை வச்சே கேக்குறோம்ல, இந்த பக்கம் வாசல் இருக்கான்னு கேக்குறோம்ல. இப்போ உதாரணமா நாலு ராசி இருக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, மேஷம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு, இதே ஆர்டர்ல தான் நாலு ராசியும் வரும். அப்போ அவங்க ஜாதகத்துல லக்னங்கிறது தலை, லக்னங்கிறது தலை, அது போய் எந்த ராசியில உட்காந்துருக்கு, என்ன ஸ்டார்ல இருக்கு, இதை வச்சு இந்த பக்கம் உங்க வீடு வாசல் இருக்கான்னு ஈஸியா கேட்கலாம். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இது இது முதல் முதல்ல கிட்டத்தட்ட எனக்கு இதை கற்றுக் கொடுத்தவர் யார், முதல் முதல்ல என்னுடைய குருநாதர் ஒருத்தர் திருப்பூர்ல இருக்காரு. அவர் தான் என் ஜாதகத்தை வாங்கிட்டு சந்திரன் மாந்தி சேர்க்க கிழக்கு வாசல் ஆகாது, வீட வடக்கு வாசல் மாத்திக்கோங்கன்னாரு. நான் அதை ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ அப்ப ஓ இது விஷயம் சொல்லமோ, ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நான் கண்டுபிடிக்க முடியாது. ஜோதிட கலை என்பது நான் உருவாக்கினேன்னு சொன்னால் அது பொய், ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை தேடி நாலு குருமார்கள்ட்டிருந்து யாசகமாக பெற்றதான் கொடுக்குறோம். ஸோ அவர் அன்னைக்கு என்னைக்கோ ஒரு சொன்ன ஒரு விஷயம், அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். மூலம் அவர் தான், புரியுதுங்களா? அப்போ ஜாதகத்தை வைக்கிட்டு கேட்கறோம், பார்த்துட்டு கேட்குறோம். கேட்கும்போது சார், உங்கள் வீடு வந்து நீசத்தில் இருக்கு, வீட்டோட என்ட்ரன்ஸ், அது தலைவாசலை மாத்தி அமைச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, படாத பாடு படுத்திடும் அப்படின்னு சொல்லி உடனே அவர் வந்து அவர் என்ன பண்றாரு பார்த்துட்டு, இந்த மாதிரி சரி சார், இது எப்ப மாத்தி அமைக்கலாம், ஒரு டோரை மாத்தி அமைக்கணும்னா அதுக்கு ஒரு விதி இருக்கு. சும்மா வாஸ்து பிரகாரம் ஒரு நல்ல நாள் பார்த்து டோரை இடிச்சிட்டு வேற பக்கம் மாத்தி வைக்கிறது அது தப்பு. ஜாதகத்துல உத்தராயணம் தட்சிணாயணம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. தை மாசம் தான் உத்தராயணம் துவங்கும், கரெக்டுங்களா? அப்போ உத்தராயண புண்ணிய காலம்னே அதுக்கு பேரு. அதனால தை அமாவாசைக்கு ரொம்ப உகந்தது காசி. தை அமாவாசை உலகம் முழுக்க இன்னைக்கு தை அமாவாசைக்கு ரொம்ப கொண்டாடுறோம். அப்ப அந்த உத்தராயண காலத்துல அந்த வீடை மாத்துங்க, டோரை அது வரைக்கும் மாத்தாதீங்க. அதுக்கு முன்னாடி உத்தராயண தட்சிணாயண கோயில் கும்பகோணத்துல சாரங்கபாணி ஐயா கோயில், அந்த கோயில போய் ஆறு மாசம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வலி இருக்கும், ஆறு மாசம் வேற பக்கம் வலி இருக்கும் சுவாமிக்கு. ஸோ அவரை போய் பிரார்த்தனை செய்யுங்க, முதல்ல வாசலை மாற்றி அமைப்பதற்கு ஒரு தொடர்ச்சி ஒரு ரெண்டு இடம் மூணு இடம் போங்க. அதுக்கப்புறம் அவரே உங்களை மாத்துறதுக்கான விதிக்குள்ள கொண்டு போயிடுவாரு. முதல்ல அவர் மாத்திர எண்ணம் அவருக்கு இல்லை, மாத்துறதுக்கு எண்ணமே அவருக்கு இல்லை, போங்க சார் அதெல்லாம் முடியாது அப்படின்னாரு. நீங்க அங்க போய் பிரார்த்தனை செய்யுங்க, கஷ்டம் அதிகமாகும் போது நீங்களே போய் பிரார்த்தனை செய்வீங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்ன அவர் சொல்லவே இல்லை, தொடர்புலையும் இல்லை. அவர் தொடர்ச்சி என்ன பண்ணியிருக்கிறாரு, தஞ்சாவூர்ல இருந்து போய் போய் சாமியை கும்பிட்டு அங்கே போய் சாரங்கபாணி கோயில் போயிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் யாரோ அவங்க ரிலேட்டிவ் கொஞ்சம் வாஸ்து தெரிஞ்சவங்க முதல்ல அதை மாத்தியாம அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை அவர் மறந்துட்டார். அதுக்கப்புறம் டோட்டலாக வாசல்லாம் மாத்தினதுக்கு பிறகு என்னைக்கோ ஒரு நாள் அவர் இந்த நோட்டை எடுத்து வீடெல்லாம் கிளீன் பண்றாங்க, ஜாதக நோட்டை எடுத்து பார்க்கும்போது நம்ம சொன்னதை அவர் எழுதி வச்சிருக்காரு ஃபோன்ல சொன்னதை. கூப்பிட்டு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், என்னென்னலாம் இழந்தாலும் அத்தனையும் ஒரே கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்ல எல்லாத்தையும் மீட்டுட்டேன் சார். அவர் முட்டை வியாபாரம் பார்க்குறாரு. என்னென்னவோ இழந்தேன் சார், ஒரே வயசுல பெரிய ராட்சச வளர்ச்சி சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னாரு. அப்ப வாசலை மாத்தி வைக்கணும், தலை எழுத்துன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான். மூணாம் இடம் தான் எழுத்து, மூணாம் இடம் தான் கதவு, மூணாம் இடம் தான் நுழைவு வாயில், லக்னம் தான் தலை. வீட்டுல வாசல் உச்ச பகுதியில இருந்தா பிரச்சனை இல்லை, நீச்ச பகுதியில் இருந்தா கடுமையாக பாதிக்கும். அப்ப அவங்க மாத்த விடாது தாய், முதல்ல அவங்கள மாத்தலாம் விடாது, அவங்க கிடையாது அவ்வளவு விடுமா? எப்ப அவங்களுக்கு நல்ல நேரம் வருதோ அப்பதான் அவங்க விழிப்பு நிலைக்கு வருவாங்க, அது வரைக்கும் வரமாட்டாங்க. நம்ம சொன்னாலும் சில பேர் அதெல்லாம் இடிச்சு மாத்தி போங்கன்னுவாங்க. மாற்றவே பண்ண முடியாத வீடா இருந்தா இடத்த மாத்தி வேற வீட்டுக்கு போயிருங்க, அதை வாடகைக்கு விட்டு வேற வீட்டுக்கு போயிருங்க. சூரிய வெளிச்சம் வேணும் வீட்டுக்குள்ளங்க, கண்டிப்பா
எந்த வழியில சூரிய வெளிச்சம் வருதோ அதை அடைச்சு வச்சுட்டு நீச பகுதியில வாசல் வச்சிருக்காங்க. சூரியன் தான் காஸ்மிக் எனர்ஜி. சூரியன் இல்லாமல் ஏதாவது வளருமா சொல்லுங்க? ஒண்ணு கூட வளராது, புல் பூண்டு கூட முளைக்காது. அதுக்கெல்லாம் வளர்ச்சிக்கான கிரகம் சூரியன். நாங்க சூரியன் சுபர்ன்னு சொல்லுவோம். சூரியன் சுபர், சூரியன் தான் வளர்ச்சி. சூரியனுக்கு மூணு பேர் இருக்கு தாயி. காலையில் உதயமாற அவருக்கு பேர் கதிரவன் பேரு, மத்தியம காலத்துல அவருக்கு பேர் ரவின்னு பேரு, அந்தி சாயக்கூடிய நேரத்துல அவருக்கு பேரு சூரியன் பேரு. சூரியனுக்கே மூணு பேர் இருக்கு. அப்ப அந்த சூரியன் வரக்கூடிய வளர்ச்சிக்கான பகுதி அவங்க அடைச்சு வச்சு விட்டு நீச பகுதியில வாசல் வச்சிருக்காங்க. அவங்கள மாத்த விடாது, ஏன்னா அதை ஆக்கிரமிச்சிடும் அந்த விஷயம். ஆக்டோபாஸ் மாதிரி ஆக்கிரமிச்சிடும் அந்த வீடு. அதை விட்டு வெளியில போக மனசு அவங்களுக்கு வராது, அதை மாற்றி அமைக்கணுங்கிற எண்ணமும் வராது. அதுக்கு முன்னாடி இவங்களை தயார்படுத்தணும். அதுக்கான கோயில் அந்த கோயில சொல்லி, நிறைய கோயில் சொல்லிருக்கேன் வாஸ்துக்கு, அது மட்டும் இல்ல கோயில். நீங்க வாசலை மாத்தி அமைக்கணும், அங்க போங்க, அங்க போய் வேண்டிட்டு வாங்க, அவர்கிட்ட கோரிக்கை வைங்க, அவர் காதல போட்டு வாங்க, உங்களை என்னைக்கா ஒரு நாள் அவர் மாத்திடுவாரு. இப்ப தலவாசல் மட்டும்தான் இருக்கிறவங்களுக்கு நம்ம பரிகாரம் சொல்றோமா, இல்ல வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண சொல்லுவாங்க, இப்ப வந்து பூஜை அறையை இந்த பக்கம் மாத்தணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து சொல்றோமா சார் பரிகாரம்? சில இதுக்கெல்லாம் கோயிலே கிடையாது, சில இதுக்கெல்லாம் நம்ம மாத்திக்கிறது தான். மாத்த அவங்க மூலம் கேட்கணும்ல, அவங்க கேட்கணும்ல. இப்போ திருச்சியில கல்கண்டார் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கு, அம்பிகாபுரம் அந்த ஏரியால. நான் சொல்றது எப்படின்னா 95 காலகட்டங்கள்ல அங்க ஒரு குருநாதர் இருக்காரு எனக்கு. அப்ப அவர் வீட்டுக்கு போயிருக்கிறோம், 10 பேர் ஜாதகம் பார்க்க வீட்டு வாசல் உட்காந்துருக்குறாங்க. வீட்டுக்கு எழுத்தாப்புல அது நல்ல 40 அடி ரோடு, ஆப்போசிட்ல ஒரு வீடு. அவர் வந்து எக்ஸர்விஷன் மேனு. காலையில 9 மணிக்கு என்ன நம்ம வீட்டுல என்ன பக்தி பாட்டு போடுவோம், என்ன என்ன பாட்டு போட்டு கேட்டா என்ன கேட்போம், கந்த சசி கவசம் ஏதாவது ஒரு சாமி பாட்டு போட்டு கேட்போம். அவர் வீட்டுக்குள்ள போடுறாரு, சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு. அந்த வீடு விளங்குமா வாங்காதா சொல்லுங்க, பாதிக்குமா பாதிக்காதா? கண்டிப்பா பாதிக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பாத்தி எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டுக்கிற பாட்டு போடுறாரு. பாட்டு கூட நெகட்டிவ் பாட்டு. இவர் என்னை கூப்பிட்டு, சார் அவரை போய் மோள ஆஃப் பண்ண சொல்லுங்க. இவரு பக்கத்துல குருநாதர் உட்கார்ந்துருக்காரு, நான் அப்படி உட்காந்துருக்கேன். முதல்ல அவரை போய் ஆஃப் பண்ண சொல்லுங்க, அது யாருமே தெரியாது போங்க ஐயா அப்படின்னு. உடனே அவன் ஒய்ப்ப கூப்பிட்டு, மோகன் போய் ஆஃப் பண்ண சொல்லு, இல்ல நான் போய் ரெக்கார்ட உடைச்சிட்டு வந்துருவேன். அது பழைய ரெக்கார்ட் பிளேயர் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு, 95 காலகட்டம். அதுக்கப்புறமெல்லாம் ரெக்கார்ட் பிளேயர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப நம்ம வீட்டுல என்ன கேட்கணும், என்ன விஷயம் பேசணும், ஒரு நிறைஞ்ச இடம், இது மாதிரி ஒரு நிறைஞ்ச இடத்துல ஒரு தொழில் நிறுவனங்கள்ல என்ன பேசணும்னு கணக்கு இருக்கு. கண்டிப்பா அது அது வாஸ்துங்கிறது என்ன, நம்ம உடம்புதான் வாஸ்து. மோஷன் சரியா போலன்னு என்ன பண்ணுவோம், இனிமா கொடுக்குறோமா இல்லையா? வீட்டுல டாய்லெட் ரொம்பிருச்சுன்னு என்ன பண்றீங்க, அப்படியே இருக்கீங்களா, செப்டி தேங்க வச்சு அழுறீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் வாஸ்துவையும் சரி செஞ்சு கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லையா பண்ணவே முடியாதுன்னு வேட்டை மாத்துங்க, அதை வாடகை கொடுங்க. நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா வேல்முருகன். நன்றி.